தேவையான பொருட்கள் 6 எக் வந்து நாங்கள் பாயில் பண்ணாமல் வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். கேரட் துருவி வச்சுருக்கோம். அது கூட மயோனைஸ், கேப்சிகத்தை நல்லா சின்னதாக பொடியை வெட்டி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம எக் கட்டி ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட துருவின கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருந்த கேப்சிகத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட 3 ஸ்பூன் மயோனைஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் பாருங்க. இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டோம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். மேலே கொரியாண்டர் போட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டஃபிங்கோடு இதை ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக் கட்டி ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக எம்மியாகவும் இருக்கும். சுட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இன்ஷால்லாம் நீங்களும் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ருபீஸ் கிரியேஷன் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.